வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ பொதுத் தேர்வில் பொதுத்தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள 8500+833 பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். போட்டித் தேர்வுகளுக்காக படித்துக் கொண்டிருக்கும் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்குமெண்ட்லேருந்து மொத்தம் ஒரு 8 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எழுத படிக்க அல்லது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் இப்போதும் தமிழகம் முழுவதும் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 14/3/2021. இதற்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 21/4/2021. அது பார்த்தீங்கன்னா சலான் மூலமாக வழி இந்தியன் பேங்க் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 23/2021 நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு 8 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. சோப்புதாரர், ஓகேண்ணா. அடுத்தது அலுவலக உதவியாளர், சமையலர், வாட்டர்மேன், ரூம்பாய், காவலாளி, புத்தக மீட்பாளர் மற்றும் நூலக உதவியாளர் பதவிக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா தேர்வு மூலம் தெரிவு செய்யப்படுகிறது. இதுக்கு வந்து இணையதளத்தில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.mhctngovernment.in என்ற சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து எந்தெந்த வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, சோப்தார் ஓகேலா 40, அலுவலக உதவியாளர் 310, சமையலர் வந்து 1 பணியிடங்கள், வாட்டர்மேன் 1 பணியிடம், ரூம்பாய் 4, காவலாளி 3, புத்தக மீட்பாளர் 2, நூலக உதவியாளர் 6. இதுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15,700 முதல் 50,000 கொடுத்துருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசிலிருந்து 35 வயசு வரை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஓகே, அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமிய வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மை மற்ற மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர், அருந்திய ஆதி திராவிட பழங்குடியினருக்கு வந்து முழுமையாக விளக்கம் அளிக்கப்படுகிறது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, எல்லா வகுப்பை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வந்து முழு விளக்கம் அளிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண் வந்து 50, பொது தேர்வுன்னு சொல்கிறாங்க, 75 நிமிடம் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 50 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆளை வந்து பொது அறிவு 35 மார்க்கு வந்து கொடுக்குறாங்க, 11 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது பகுதி ஆளை வந்து பொது தமிழ் 15 மார்க் எடுத்தால் பாஸ், குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். கல்வித்தகத்தை பொறுத்த வரைக்கும் பொது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிக்கை தேதி என்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கான இணையான படிப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா, நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நீங்கள் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு எனக்கு ஷேர் பண்ணி, நன்றி.